சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர் நரம்பியல் டாக்டர் சுப்பையா சென்னையில் பணிபுரிந்தார். 2013 சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போது அவரை கூலிப்படையினர் வெட்டிக் கொன்றனர். குடும்பத்தில் ஏற்பட்ட நிலப்பிரச்சினை தொடர்பாக இந்த கொலை நடந்தது விசாரணையில் தெரிந்தது. சுப்பையாவின் தாய் மாமா மகன் பொன்னுச்சாமி, அவரது மனைவி மேரி புஷ்பம், அவர்களது மகன்கள் ஃபாசில், போரிஸ், ஃபாசிலின் நண்பர்களான வில்லியம், ஜேம்ஸ், கூலிப்படையைச் சேர்ந்த ஏசுராஜன், முருகன், செல்வப்பிரகாஷ், ஐயப்பன் ஆகிய 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஐயப்பன் அப்ரூவரானார். பொன்னுச்சாமி, வில்லியம்ஸ், போரிஸ், செல்வப்பிரகாஷ், முருகன், ஃபாசில், ஜேம்ஸ் ஆகிய 7 பேருக்கு தூக்கு தண்டனையும், மேரி புஷ்பம், ஏசுராஜனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து சென்னை செஷன்ஸ் கோர்ட் 2021 தீர்ப்பளித்தது. தண்டனையை எதிர்த்து 9 பேரும் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். இம்மனுக்கள் நீதிபதிகள் MS ரமேஷ், சுந்தரமோகன் அமர்வில் கடந்த சில மாதங்களுக்கு முன் விசாரணைக்கு வந்தன. குற்றவாளிகள் தரப்பில் விசாரணை நீதிமன்றம் முறையாக தங்களின் வாதங்களை கருத்தில் கொள்ளவில்லை. கொலை, கூட்டுச்சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் போலீஸ் தரப்பில் முறையாக நிரூபிக்கவில்லை என வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களை முழுமையாக கவனத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. எனவே தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என போலீசார் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் இன்று தீர்ப்பளித்தனர். குற்றச்சாட்டுகளை போலீசார் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி 7 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை மற்றும் 2 விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். 9 பேரும் வேறு வழக்குகளில் தேவையில்லை என்றால் அவர்களை உடனடியாக விடுதலை செய்யலாம் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினா்.